சிறப்பான ஜீவன சிந்தனை கிளாஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல ஒரு டாபிக் நான் நடத்தையிலாம் உனக்கு அங்கே காலேஜில் இருக்கும்போது நடத்தையிலாம் உனக்கு ஒரு டாபிக் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதை டாப்பிக்கை வந்து நம்ம கிளாஸ் நடத்த போகிறேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா கலர் திரி கேமரா அப்படின்றது. இப்போ கேமரான்றது உங்களுக்கு தெரியும், அதாவது வரைகிறது கேமரா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இமேஜை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இமேஜை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு இமேஜை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதாவது இருந்து நமக்கு லைட் அப்படின்றது கிடைக்குது சரிங்களா. ஒரு கேமரா அப்படின்னா இப்போ நானே ஒரு கேமரா வச்சு நான் ஒரு வீடியோ கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னை வந்து அந்த கேமரா வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பேசுகிறது ஆடியோ முதற்கொண்டு. ஸோ அது போக என்னுடைய இமேஜ் சரிங்களா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எது மூலமாக ஃபோக்கஸ் பண்ணதுன்னா அதுக்குரிய இன்புட் அப்படின்னா லைட்டை எடுத்துக்கணும் சரிங்களா. லைட் மூலமாக தான் என்ன செய்யுது ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த லைட்டு தான் அதுக்கு வந்து உள்ளே செயல்படக்கூடிய ஒரு சிக்னல், அதாவது நம்ம வந்து ஒரு கேமராவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா. ஸோ உள்ளே செயல்படக்கூடிய அந்த கேமராவை பயன்படுத்தக்கூடிய சிக்னல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஒன்று எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு ஐஎஃப் சிக்னல் ஆர்எஃப் சிக்னல் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு சிக்னல் அப்படின்னும்போது சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறையா சிக்னல் இருக்குது, ஐஎஃப் சிக்னல் ஆர்எஃப் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னல் இந்த மாதிரி நிறையா சிக்னல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா லைட் சிக்னல் சரிங்களா. ஸோ கேமராவுக்கு உள்ளே பயன்படுத்தக்கூடிய சிக்னல் வந்து லைட் சிக்னல். கலர் டிவி கேமரா அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நமக்கு கேமரா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெக்னாலஜி கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் கலரில் கலர் டிவியில் அதாவது கலர்ஸை யூஸ் பண்ணி ரெட் கிரீம் ப்ளூ அப்படின்வாங்க, அது வந்து பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஜிபி சரிங்களா. ஸோ செகண்டரி கலர்ஸும் நிறையா இருக்குது. பிரைமரி கலர்ஸ் முதன்மை நில கலர், அதாவது முதன்மை ஏதாவது ஒரு கலர் அப்படின்னா முதன்மையாக எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ இதை மீன் பண்ணினே மற்ற கலர் வந்து உருவாக்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ பிரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, செகண்டரி கலர் யூஸ் பண்ணுறாங்க. நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கலர் டிவி கேமராவை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின் போது அந்த கலர்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ வெறும் மோனோகிராம் கேமரா டிவி அப்படின்னா அது வந்து வெறும் பிளாக்கு அண்ட் ஒயிட்டு தான் இதோட சிக்னல் சரிங்களா. அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர் வந்து பிளாக்கு கருப்பு வெள்ளை இது மட்டும்தான் நம்ம அதோட கலர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து கலர் டிவி கேமரா அப்படின்னா பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கலர் நிறையா ஆர்ஜிபி இருக்கு க்ரீன் ப்ளூ அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நிறையா கலர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஸோ இதுதான் கலர் டிவி கேமரா டிப்பு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ஜிபி, அதாவது முதன்மை நிலை கலரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிக்சரை உருவாக்க முடியும். அப்போ ரெட்டு க்ரீன் ப்ளூ அது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி உள்ளே செப்பரேட் பண்ணிக்கலாங்க, நம்ம உள்ளே வர்றது ஒரே ஒரு லைட் சிக்னல் தான். உள்ள கேமராக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பிக்சரவே நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இமேஜை வந்து என்ன செய்யும் உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ஸோ அது உள்ளே அந்த கேமராக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய சிக்னல் என்ன அப்படின்னா லைட் சிக்னல் சரிங்களா. ஸோ அந்த லைட் சிக்னல் உள்ளே எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமரா வந்து நம்ம கலர் டிவி கேமராவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிலே வந்து ஒரு யூஸ் பண்ணிடுவாங்க. ரிலே அப்படின்றது மெயினான கான்செப்ட் உள்ள இன்னொரு ரிலே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரிலே அப்படின்றது உனக்கு என்ன ரிலே அப்படின்னா என்ன கான்செப்ட், ரிலேனா சுவிட்சு சரிங்களா. அதாவது கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து அது வந்து கண்ட்ரோலிங் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிலே அப்படின்றது நிறையாவே பயன்படுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷினோ இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே ரிலே அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பயன்படுத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ இல்லை வாஷிங் மிஷினுக்கோ ஸோ ஒரு ஏர் கூலருக்கோ நிறைய கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் வந்து நிறையா கரண்ட் வரும். ஸோ அப்போ நிறையா கரண்ட் வரையில அதனால் உள்ள உள்ள பேர் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அப்படியே அந்த உள்ள உள்ள பேர் பார்ட்ஸ் வந்து நிறையா பவர் சப்ளை வந்து உள்ள வரையில ஒரு ஏர் கூலர்லையோ ஒரு வாஷிங் மிஷின்லையோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காமன்ஸை பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஒரு ஏதோ சம்திங் ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம். ஏர் கூலர்னால் ஸோ ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம், வாஷிங் மிஷினாக ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம், ஃப்ரிட்ஜுனா ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம் சரிங்களா. ஸோ அது வந்து பவர் சப்ளை ஹையாக வரையில உள்ளே வந்து பவர் வந்து அதிகமாக போகையில உள்ள உள்ள எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸை வந்து காமன்ஸை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பவர் சப்ளை வந்து அதே மாதிரியில் அதை சென்ஸ் பண்ணி ஸோ அது ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட அந்த பேப்பர் அந்த காமன்
பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன செய்யலாம் சென்ஸ் பண்ணி ஸோ அங்கே பவர் சப்ளை போகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் வேணும்ல, ஸோ அதுக்கு தான் ரிலே அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ரிலே அப்படின்றது ஒரு ஹை பவர் சப்ளை வரையலாம், நிறையா உள்ளே வந்து ஒரு வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறையா உள்ளே வந்து நிறையா காமன்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் காமன்ஸு. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் காமன்ஸ் வந்து உள்ளே பவர் சப்ளை ஹையாக போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வோல்டேஜ் தான் தேவைப்படும். அப்படின்றமோ அதிகமான வோல்டேஜ் போயிடல என்ன செய்யும் அந்த 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 அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்ஸு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா அந்த டிவைசஸ் பக்கத்தில் ரிலே அப்படின்ற யூஸ் பண்ணோம்னா ஸோ ஹை பவர் சப்ளை வரையில சென்ஸ் பண்ணி அது என்ன செய்யும்னா அந்த உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ் இப்போ எல்இடியாக எடுத்துக்கிட்டான், உள்ளே வந்து ஒரு எல்இடி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரே டிரான்சிஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் இந்த மாதிரி நிறையா உள்ள டிவைசஸ் நிறையா இருக்கும் அப்படின்னும் போது ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிமாதிரி உள்ள பவர் சப்ளை போகுதா, போகும்போது மைக்ரோ ப்ராசஸர் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் தேவைப்படணும், அதோட ஹை வோல்டேஜ் போயெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் என்ன டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிலே யூஸ் பண்ண முடிச்சுங்களேன். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஹை பவர் வோல்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி இது சென்ஸ் பண்ணி ஸோ அதை ஹை பவர் போக விடாமல் தடுத்துடும் சரிங்களா, ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் மாதிரி. ஸோ இதுதான் ரிலே அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல ரிலே அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க, இப்போ இன்னும் ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லைட் அப்படின்றது ஒரு இமேஜாக இருக்கக்கூடிய ஒரு லைட்ஸ் தான் உள்ள வந்து இன்புட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிலே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலே என்ன செய்யும் அப்படின்னா ஸோ ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் தான் நான் சொன்ன மாதிரி சரிங்களா. அப்போ சுவிட்ச் கண்ட்ரோலிங்னா ஸோ இந்த ரிலே அப்படின்றது வெளியே சிக்னல் போகாமல் ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் ஸ்டேட்டாக வந்து இந்த லென்ஸில் போடுற மாதிரி செய்வாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லென்ஸில் போடும். ஸோ ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் தான், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்குது, இது ஃபுல்லாகவே மிரர் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, ஸோ இது இந்த உள்ள இருக்குல்ல நியூக்ளோ ஒரு சிம்பல் இந்த மாதிரி போட்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கலாமே மிரர் கண்ணாடி அப்படின்றது. ஸோ உள்ளே வரும்போது சிக்னல் லைட் சிக்னல் ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஃபஸ்ட்டு கொடுக்கறோட ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம்னா அது க்ரீன் கேமரா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அப்படின் போது ஒரு லைட்ஸ் எல்லாம் இன்புட் ஆகும்னா ஸ்ட்ரெயிட் ஆகிட்டா அது க்ரீன் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிடும். இப்போ ரிலே அப்படின்றது இந்த இடத்துல இருக்கா. ஸோ இது என்ன செய்யணும்னா ஸோ இங்கே இங்கே உள்ள இடத்த ஸோ இங்கே நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலிங் மாதிரி இந்த இடத்துல மெயினாக ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலிங் மாதிரி. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற சிக்னலாக இது என்ன செய்யும் பிரித்து விடும் சரிங்களா. ரிலே அப்படின்றது பிரித்து விடும். ஸோ அந்த இடத்துல ரிலே யூஸ் பண்ணுறது அது ஒரு காரணம், அதாவது தனித்தனியாக அதாவது அதோட க்ரீனை வந்து தனியாக பிடிக்கிறது, அது போக ரெண்டு அப்படிங்கிற சிக்னல் தனியாக பிடிக்கிறது. ஸோ இது வந்து அந்த இங்கே உள்ள ரிலேயோட ஒர்க்கிங் கான்செப்ட் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரிலே யூஸ் பண்ணுவாங்க மெயின் ரிலே. ஸோ இந்த ரிலே என்ன ஆகும்னா இப்போ வந்து க்ரீன் சிக்னலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து போக அலோவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ சிக்னல் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு இமேஜே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெட்டு க்ரீனு ப்ளூ இதை பேஸ் பண்ணியே இருக்கும், ஒரு ப்ரைமரி கலர் பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ க்ரீன் சம்மந்தப்பட்ட இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போக விடுறோம் க்ரீன் கேமரா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ரிலே என்ன செய்யணும்னா ஸோ எங்களுக்கு ப்ளூ கேமராவுக்கு போகக்கூடிய சிக்னல் பிரித்து விட்டுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கேமரா என்ன செய்யணும்னா ஸோ இது மெயின் ரிலே மெயின் ரிலே ரெண்டு சிக்னலையும் பிரித்து விட்றோம், ஒன்று க்ரீன் சம்மந்தப்பட்ட சிக்னல் நேராக போகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னொன்று வந்து இந்த ரிலே அடுத்து என்ன செய்யணும்னா ப்ளூ சம்மந்தப்பட்ட சிக்னல் கீழே வந்து இப்படி போன மாதிரி செட் பண்ணிவிடும். அப்புறம் மறுபடியும் இந்த ரிலே என்ன செய்யணும்னா ஸோ இங்கே மேலே உள்ள இந்த ரெட்டு ரெட்டு சிக்னல் இருக்குல்ல ஸோ அதை தனியாக பிரித்து விடுற மாதிரி அந்த ரிலே செட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரிலே அப்படின்றது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர் வந்து இந்த மிரர் சரிங்களா, இந்த மாதிரி மிரர் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ப்ளூ சம்மந்தப்பட்ட சிக்னல் பிரிக்கணும் வச்சுக்கவேன், அது தனியாக போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரர் இருக்கும். ஸோ எப்போ அப்படின்ற மிரர் ஸோ அது நேராக அனுப்பிவிட்றோம் சரிங்களா, இதில் பட்டு இதில் பட்டு அப்படியே நேராக அனுப்பிச்சு விட்றோம். அது எல்லாமே ரிலே கண்ட்ரோல் தான், ஒரு சுவிட்சிங் கண்ட்ரோல். ரிலே அப்படின்றது ஒரு சுவிட்சிங் சரிங்களா. ஸோ இங்கே போகணும் சென்ஸ் பண்ணோம், அதாவது சரிங்களா. சென்சிங் அப்படின்றது ரெட்டுனா ரெட்டு சம்மந்தப்பட்ட கலர் எங்கே போடுமோ அந்த சைடு அனுப்பிவிடும், க்ரீன்னா க்ரீன் சம்மந்தப்பட்ட கலர் எங்கே போடுமோ அதை அங்கே அனுப்பிவிடும் சரிங்களா. ப்ளூனா ப்ளூ சம்மந்தப்பட்ட கலர் எங்கே இருக்க அங்கே அனுப்பணுமோ அங்கே வந்து சென்சிங் பண்ணி அனுப்பிவிடும் சரிங்களா. ஸோ அது ஒரு சென்சிங் சென்சார் மாதிரி சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ரிலே அப்படின்றது மெயின் ரிலே. இந்த மெயின் ரிலே வந்து ரெட்டு க்ரீன் ப்ளூ அது மூலமே சென்சிங் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சு பிரித்து அனுப்பிச்சிடும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளூ கலராக ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி பண்ணியிருந்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேரப்பட்டு நேராக போய் க்ரீன் கேமராவில் அடிச்சிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
சோ இருப்புல வந்து ரிலே இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு ரிலே இருக்கும் இந்த இடத்துல ஒரு ரிலே இருக்கும் இந்த ரிலே என்ன செய்யும்னா இந்த இடத்துல வரது கிரீம் கலர் சம்பந்தப்பட்டதா கிரீம் சம்பந்தப்பட்ட மிக்சரா அப்படிங்கறதா இந்த ரிலே வந்து சென்சிங் பண்ணும் சோ அதே மாதிரி இங்க இருக்க ஒரு ரிலே இந்த ஃபைனல் அவுட்புட் இந்த ப்ளூ கேமரா முன்னாடி ஒரு ரிலே இருக்கும் செய்தி என்ன அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடியது ப்ளூ சம்பந்தப்பட்ட ப்ளூ சம்பந்தப்பட்ட சிக்னலா அதாவது ப்ளூ சம்பந்தப்பட்ட கேமரா இமேஜ் சிக்னலா அப்படிங்கறதே இன்னொரு ரிலே ரிலே வந்து என்ன செய்யும் சென்சிங் பண்ணி ப்ளூ சம்பந்தப்பட்ட சிக்னல் அப்படின்னா ப்ளூ கேமரா காமிச்சிடும் சோ அதே மாதிரி இங்க ரெட் சம்பந்தப்பட்ட ரிலே கன்ஸ் இருக்கும் சோ இது வந்து இங்க இருந்து வரக்கூடிய சிக்னல் ரெட் சம்பந்தப்பட்ட இமேஜா அப்படிங்கறத சென்சிங் பண்ணி ரெட் கேமராவுக்கு அனுப்பிச்சிடும் சோ இப்படி தான் இதோட process வந்து பயன்படுது சோ மெயினா வந்து ரிலே அப்படிங்கிறது இங்க மெயின் கான்செப்ட் சரிங்களா ரிலே அப்படிங்கிறது ஒரு சுவிட்சிங் கண்ட்ரோலிங் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் ஒரு சுவிட்சிங் கண்ட்ரோல் மாதிரி இன்னொன்று வந்து அதோட இன்னொரு பர்பஸ் அப்படின்னா சென்சிங் பண்ணும் அப்படின்றது இங்கே சென்சிங் பண்ணுற கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆன் ஆகி ஆஃப் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வருது அப்படின்னா ஸோ இப்போ க்ளீன் இமேஜ்னா ஸோ அப்போ வந்து க்ளீன் இமேஜ்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்து அனுப்பிச்சுட்டு க்ளீன் கேமரா கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிடும் அப்போ வந்து இந்த ரிலே வந்து ஆன் ஆகிடும் ஸோ மறுபடியும் இந்த சிக்னல் இங்கே போன பின்னாடி ஒரு அதிலே ரெட்டாக இருக்குங்களா ஸோ அப்போ என்னன்னா மறுபடியும் ரெட்டுனா ஸோ அதை சென்சிங் பண்ணி ஸோ எது மூலமாக அனுப்பிச்சுட்டோம்னா அது ரெட் கேமராவுக்கு போகும் அப்படின்றத கண்ட்ரோலிங் பண்ணும் சரிங்களா ஸோ இங்கேருந்து இதில் அனுப்பிச்சுட்டு இதில் பட வச்சு இதில் பட வச்சிடும் ஸோ இங்கே போய் அப்போ இந்த மிரரில் வந்து அதை ப்ளூ அதாவது ரெட்டு அப்படின்ற சிக்னல் படுற மாதிரி மிரர் இருக்கும் அதை போட்டு மறுபடியும் இங்கே வரையில இந்த இடத்துல ஒரு சென்சிங் நடக்கும் அதாவது இங்கே வர்றது வந்து நிறைய கலர் அதாவது மிக்சிங் ஆயிருக்கும் அப்படின் போது இந்த இடத்துல ரெட் கலர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சிங் பண்ணி ரெட்டை மட்டும் என்ன செய்யும் ரெட் கேமரா கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் இதோட பர்பஸ் கண்டிப்பாக நடந்து கலர்டிவி கேமரா அப்படிங்கும்போது ஒர்க்கிங் ஆகுது அப்படின்றதான் இந்த டயரம் மூலமாக சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் ரிலேஷன்ஸில் ரிலே சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கலர்டிவி கேமரா அப்படிங்கு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்றால் கால் பண்ணிக்கலங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்